வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு அருமையான இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் எப்பொழுதுமே ஒரே மாதிரி தேங்காய் சட்னி தக்காளி சட்னியாக செஞ்சு கொடுக்காமல் இப்படி வித்தியாசமாக சட்னி செஞ்சு கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு நல்லா ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க வெள்ளை உளுந்தா இருந்தாலும் பரவாயில்ல கருப்பு உளுந்தா இருந்தாலும் பரவாயில்ல நல்லா உளுந்து வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு வருபடங்க அதே எண்ணெயிலேயே வந்து ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க கண்டிப்பாக இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம்தான் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பரவாயில்லை ஒரு ஸ்மால் ஸ்மால் சைஸ் வெங்காயம் இல்லாமல் பெரிய சைஸ் வெங்காயமாக பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக பச்சை மிளகாயினுடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக ரெண்டு மிளகாயும் சேர்க்கணும் பச்சை மிளகாயும் சேர்க்கணும் காஞ்ச மிளகாயும் சேர்க்கணும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கின உடனே நம்ம நல்லா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கங்க நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க விதை உள்ள கத்திரிக்காய் வேண்டாம் விதை இல்லாத கத்திரிக்காய் தான் நல்லா இருக்கணும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்குங்க எக்காரணம் கொண்டு தண்ணி சேர்த்துறாதீங்க எண்ணெய் பத்தலைனா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கின உடனே தக்காளி ஒரு ரெண்டு பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி பழம் வதங்கிறதுக்காக இந்த சட்னிக்கு எவ்வளோ தேவையும் அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்குங்க நல்லா வதக்குங்க உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சி கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா தக்காளி வதங்கி கொடுத்துரும் நல்லா வதங்கின உடனே சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க அதில் ஓடெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா தக்காளி மசிஞ்சு கொடுத்த உடனே கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு அந்த சூட்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த பச்சை வாசனை அதில் இருக்கணும் அதுக்கப்புறம் நல்லா ஆறுன உடனே மிக்ஸி ஜார் எடுத்து ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொறை குரன்னு அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்ற தேவையில்லை குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காய் விழுதை சேர்த்து எல்லாத்தையும் கலவையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காயை சேர்த்துக்கங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க முதல்லையே தேங்காய் வதக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த சட்னிக்கு கடைசியாக தான் சேர்க்கணும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு இதில் நமக்கு கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் மறுபடியும் கொஞ்சம் சட்னிக்கு தகுந்தாப்பில் உப்பு சேர்த்துட்டு நல்லா வலுவழுன்னு அரைச்சிடுங்க நல்லா க்ரீமியாக அருமையான சட்னி தயாராகிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம சேர்த்துக்குவோம் நல்ல கடாயை காய வச்சுட்டு நல்ல எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கால் ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் உளுந்து வறுக்கும் போதே அதை சேர்த்து பொறிஞ்சு எடுத்துக்கலாம் இது நான் தூள் பெருங்காயம் சேர்க்குறனால கடைசியாக தாளிப்பு பொழுது சேர்த்துருக்கேன் தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பில் சேர்த்துட்டு பொறிஞ்ச உடனே தாளிப்பு கொட்டிட வேண்டியது தான் நல்லா செவந்த உடனே எடுத்துருங்க அவ்வளவுதான் இந்த கலவையில் கொட்டிடுங்க அந்த சட்னியில் அருமையான கத்திரிக்காய் சட்னி தயாராகிடுச்சு எப்பொழுதுமே நம்ம கத்திரிக்காயை நறுக்கும் பொழுது உங்களுக்கு கருத்து போயிடும் அதுக்காக நம்ம தண்ணியில் கொஞ்சம் உப்பு கலந்து எப்பொழுதுமே நறுக்கி போட்டோம்னா அரை மணி நேரம் ஆனாலும் உங்களுக்கு கறுக்காமல் அப்படியே இருக்கும் இந்த சட்னி ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு அட்டகாசமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ